வரலாற்றில் இன்று பிப்ரவரி 26, 1936 ஜப்பான் அரசை கவிழ்க்க இராணுவ புரட்சி நடந்த நாள். 1930களில் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலை ஜப்பானுக்கு நாடு பிடிக்கும் மனநிலையை ஏற்படுத்தியது. இச்சூழலை தங்களுக்கு சாதகமாக்கி ஆட்சியை கவிழ்க்க முயன்றனர் ஜப்பானிய இளம் இராணுவ வீரர்கள். 1936 பிப்ரவரி மாதம் 26 அதிகாலையில் இளம் இராணுவ குழு ஒன்று 1400 துருப்புகளுடன் டோக்கியோவில் உள்ள பிரதமரின் வீடு மற்றும் முக்கிய அலுவலகங்களின் மீது அதிரடி தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் உள்துறை அமைச்சர் சாய்டோ மகாட்டோ, நிதியமைச்சர் டக்ககசி, இராணுவ பயிற்சி ஐஜி வட்டநபி உள்ளிட்டோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து மத்திய டோக்கியோவின் முக்கிய பகுதிகளை நோக்கி இராணுவ குழுவினர் முன்னேறிய போதும் 3 முடிவுக்கு வந்துவிட்டது இந்த புரட்சி. வேறு வழியின்றி பிப்ரவரி 29 அரசிடம் சரணடைந்தனர் இராணுவ குழுவினர். இப்புரட்சிக்கு காரணமாக இருந்த கிட்டாயிக்கி, நிசிடா மிசுகி ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஜப்பானில் அரசை கவிழ்க்க இராணுவ புரட்சி நடந்த நாள் வரலாற்றில் இன்று.